ஹாய் கைஸ், வெல்கம் டு திங்ஸ் டு டே காஃபி டிப் சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை காத்திருக்கு, ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் தென் மாவட்ட கடலோர மக்களாக இருந்தீங்களா, ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருக்க மக்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது, பாதிப்பு ஏற்படலாம், ஓகேவா? இப்போ இலங்கையில் திரிகோணமலைக்கு வடக்கே உள்ள பகுதியில் திரிகோணமலையில் தான் இந்த கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு தற்போது அதிகமாக தெரிகிறது. பார்த்தீங்கன்னா திரிகோணமலைக்கு வடக்கே உள்ள அனைத்து பகுதிகளிலுமே, அதாவது அனுராதபுரம் மற்றும் முல்லைத்தீவு உள்ளிட்ட பல பகுதிகளில் அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து தற்போது இப்போ இன்று மாலை தொடங்கும் மழை நாளை முழுவதுமே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அதாவது 24 hours ரெயின் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இன்று இரவுக்கு மேல் தென்கடலோரமும் தொடங்கிவிடும். இப்போ தென்கடலோரத்தை தொடங்காத இடங்கள்ல, ஓகேவா, கடலோரத்தில் தொலைஞ்சிருச்சு. இப்போ உள்ளேயும் ஆங்கங்கே தூரல் சாரல் மேகமூட்டமாக இருக்குது. இப்போ தொடங்காத இடங்கள்லாம் தொலைஞ்சிரும், ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தாழ்மடலாம் நம்ம என்ன சொன்னோம், தாமதம் கொஞ்சம் பொறுமையாக தான் நகருன்னு சொன்னோம். அதே மாதிரி இது பொறுமையாக தான் நகர்ந்து வந்துகிட்டு இருக்கோம், ஓகேவா? அதனால் மழை வந்து பொறுமையாக தான் உங்களுக்கு என்ன ஆகும், பிக்கப்போம், ஓகேவா? இப்போ பார்க்கலாம் எங்கே கனமழை, எங்கே மிக கனமழை, எங்கே அதி கனமழை, எங்கே லேசான மழை, எங்கே சாரல் மழைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலங்கையின் வடக்கு பகுதி, அதாவது திரிகோணமலை, முல்லைத்தீவு, மன்னாருக்கு இன்னும் மேற்கு பகுதியில் மற்றும் ஜெஃப்னா பகுதி மற்றும் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் இந்த பகுதிகளில், அதாவது ராமநாதபுரத்துக்கு கிழக்கே உள்ள அனைத்து பகுதிகளில் மிக கனமழை, ராமேஸ்வரத்துக்கு மிக கனமழை, அதீத கனமழை தான் வாய்ப்பு இருக்குது, அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாகப்பட்டினம் எந்திரத்தை மிக கனமழைன்னு பார்க்கலாம் வாங்க. அதீத கனமழை பார்த்தீங்கன்னா இந்த முல்லை திரிகோணமலைக்கு வடக்கே உள்ள அனைத்து பகுதிகளிலுமே மிக அதிகனமழை மற்றும் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி மற்றும் ராமநாதபுரத்துக்கு இன்னும் கிழக்கு பகுதியில் மழை இருக்கலாம், அதீத கனமழை. மிக கனமழை பார்க்கும்போது வேதாரண்யம், கோடியக்கரை முனை மற்றும் இன்னும் தெற்கே போக போக தொண்டி, பட்டுக்கோட்டை மற்றும் காரைக்குடிக்கு இன்னும் கிழக்கு பகுதியில் மற்றும் மானாமதுரைக்கு கிழக்கு பகுதியில், சாயல்குடி, கமுதி, விளாத்திக்குளம், தூத்துக்குடி, காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே கனமழை வந்து மிக கனமழை, ஆனால் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குட் நியூஸ், ஓகேவா? பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பரவலாக லேசான மழை, பரவலாக மிதமான மழை இருக்கும் கடலோரத்தில். தென்கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா பரவலாக மிதமான மழை, ஆனால் மிக கனமழை வரை கனமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? தென்கடலோர இந்த கடலோரத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை, பரவலாகவே கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல மிக கனமழை, ஓகேவா? இப்போ கனமழை எங்கேன்னு பார்க்கலாம். அது திருநெல்வேலி மற்றும் ராஜபாளையத்துக்கு இன்னும் கிழக்கே மற்றும் மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிக்கு இன்னும் தெற்கே, அதாவது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கணும்னா நத்தம் பகுதி, மேலூர் பகுதி, சிவகங்கை, காரைக்குடி, தேவக்கோட்டை மற்றும் மணப்பாறைக்கு இன்னும் தெற்கு பகுதி மற்றும் காரைக்குடி நம்ம சொல்லியாச்சு இல்லையா, அறந்தாங்கி மற்றும் ஆலங்குடி இந்த பகுதி, அப்புறம் காரையூர் இந்த பகுதிகளில் வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஓகேவா? ஆங்காங்கே கனமழை வாய்ப்பு, அதாவது பரவலான மழை தமிழகத்தில் மிதமான மழை பரவலாகவே இருக்கும், தமிழகத்தில் பரவலான மிதமான மழை, ஓகேவா? ஆனால் இந்த கனமழை மிக கனமழை என்பது தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு டெல்டா பகுதிகளில், அதுக்கப்புறம் தென் உள் மாவட்டங்களில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, பெரும்பாலும் மிதமான மழையும் கனமழை ஒரு சில இடங்கள் இன்று பல இடங்களில் எப்படி சொல்கிறது, இந்த கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்தாலும் உள் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல்னா, தேனிலாம் சொன்னோம் இல்லையா, எந்த இடத்துலையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உள் மாவட்டங்களிலும் கனமழை, அதுவும் தென் உள் மாவட்டங்களில் தான் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ லேசான மழை மிதமான மழை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதாவது இந்த சென்னைக்கு தெற்கே போக போக தாங்க மழை கூடுதலாகும். சென்னைக்கும் மழை உண்டு, ஆனால் சென்னைக்கு மழை இல்லை, காஞ்சிபுரத்துக்கு மழை இல்லை, செங்கல்பட்டுக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கவலைப்படாதீங்க. சென்னைக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டுங்க. வட கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டு, வட உள் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு, ஓகேவா? இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு மட்டும் மழை சற்று தாமதமடையும் போல் தெரிகிறது. இருந்த போதிலும் நாளை மதியத்திற்குள் அல்லது நாளை மதியத்திற்கு மேல் மழை எட்டிவிடும். இன்று இரவே வடகடலோர மாவட்டங்களிலும் மழை தொடங்கிவிடும். அதாவது சென்னைக்கு எப்படிப்பட்ட மழை இருக்கும், இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட மழை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா,
லேசான முதல் மிதமான மழை. ஓகே, பெரும்பாலான இடங்களில் லேசான மழை மிதமான மழை இருக்கும். பெரும்பாலான இடங்கள் பரவலாக லேசான மழை இருக்கும். பரவலாக லேசான மழை மிதமான மழை இருக்கும். ஏதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சில இடங்களில் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சற்று கனமழை, ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல கூட கனமழைக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கனமழை என்பது இன்னும் தெற்கே போக போக தான் கனமழை கூடுதல். புதுச்சேரிக்கு இன்னும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரியை விட மயிலாடுதுறைக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்குது. அதாவது சீர்காழிக்கு இன்னும் கூடுதல். ஓகேவா, அதாவது செய்யூரோட மரக்காணத்துக்கும் மரக்காணத்தை விட புதுச்சேரிக்கும், புதுச்சேரியை விட கடலூருக்கும், கடலூரை விட பரங்கிப்பேட்டைக்கும், பரங்கிப்பேட்டையோட சீர்காழிக்கும், மற்றும் இன்னும் தெற்கே போக இப்போ சீர்காழியை விட காரைக்காலுக்கு கூடுதலாகும், காரைக்காலை விட நாகப்பட்டினத்துக்கு கூடுதலாகும், மற்றும் மன்னார்குடிக்கும் மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதாரணயத்தில் இருந்து கன முதல் மிக கனமழை அதி கனமழை பெய்ய இருக்கிறது. நான் எங்கெங்கே கனமழை மிக கனமழை அதி கனமழையாக சொல்லிட்டேன். சென்னைக்கும் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கலாம். ஓகேவா, சரி, இந்த உள் மாவட்டங்கள் சொல்லுங்கள். இந்த சேலம், நாமக்கல், இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் எப்படி மழை அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள் மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கிறது. பெங்களூர், மைசூர் இந்த பகுதி வரைக்குமே மழை முன்னேறும். ஆனால் லேசாக மிதமாக தான் இருக்கும். ரொம்ப லேசாகவும் கொஞ்சம் குறுகிய பரப்பில் தான் இருக்கும். இந்த கடலோரத்தில், இந்த எப்படி சொல்கிறது, வட கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் வரை தான் கொஞ்சம் மழை வந்து ஏதோ பெய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் இந்த மைசூர், இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் போயிட்டீங்கன்னா மழை இருக்கும், ஆனால் பரப்பில் குறைந்து காணப்படும். பரப்பிலும் சரி அளவிலும் சரி குறைஞ்சு தான் காணப்படும். இப்போ எங்கெங்கே கனமழை பெய்யும்னு சொல்லியாச்சு. தயவுசெய்து மீனவர்கள் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து விதைகளை காய வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து எடுத்துருங்க. இன்றைக்கி ஒரு சில இடங்களில் நினச்சிருக்கும் கண்டிப்பாக, தென் மாவட்டங்களில். ஒருவேளை இன்னும் நினைக்கிறேன் அப்படின்னா எடுத்துருங்க. ஓகேவா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 3ஆம் தேதி வரை தயவுசெய்து அறுவடை பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். ஓகேவா, இந்த அறிக்கையை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இந்த கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இலங்கை மக்களே, திரிகோணமலை முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இடையே எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் மெழுகுவர்த்தி போன்ற பொருட்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக மக்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருங்க. ஓகேவா, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. மிக கனமழை எங்கெங்கெல்லாம் பெய்யும் நான் சொன்னனும், இந்த கடலோரத்தில் ஓரத்தில் கடலோரத்தில் தான் பெய்யும், மிக கனமழையெல்லாம் பெய்யும் சொன்னேன் இல்லையா. ராமேஸ்வரத்தில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்யதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விசைப்படகுகள்லாம் நல்லா கட்டி வச்சுருங்க. ஓகேவா, காற்று அந்த அளவுக்கு இருக்காது. காற்று வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 60 கிலோமீட்டர், 65 கிலோமீட்டர், சில நேரத்தில் 70 கிலோமீட்டர் கூட வீசலாம். ஓகேவா, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தென்கடலோர மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரத்துக்கு இன்னும் கிழக்கே உள்ள பகுதி, மற்றும் திருகோணமலைக்கு இன்னும் வடக்கே உள்ள அனைத்து பகுதிகளிலும் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ராமநாதபுரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கும் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி மற்றும் நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, சாயல்குடி மற்றும் நத்தம், மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை, சற்று கனமழை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களில் தாமதம் அடைந்தாலும், ஓகேவா, தற்போது வரை மழை பெய்யாவிட்டாலும் இன்று மாலைக்கு மேல் கருமேகங்கள் சூழத் தொடங்கி படிப்படியாக மழை தொடங்கி இன்று இரவுக்கு மேல் மழை ஆங்காங்கே பெய்ய தொடங்கி அதிகாலைக்கு மேல் பரப்பில் கூடி வடகடலோரமும் மழை வலுக்கும். அதனால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. ஓகேவா, இப்போ இதுதான் நம்மளோட வானிலை அறிக்கை. தற்போது இந்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலைக்கு இன்னும் சற்று வடக்கே கூட முன்னேறி கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது எளிதில் கரையை கடந்தாலும் நான் சொன்னேன் மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பிவிடும். அதனால் இந்த சுற்று மழை வந்து 3ஆம் தேதி வரை இந்த சுற்று மழை இருக்கிறது. அதனால் நம்ம வானிலைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.